மதுரை அலங்காநல்லூரில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஆண்டுதோறும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி முன்னதாக காலை 6 மணிக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. தொடர்ந்து உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. இதனை அடுத்து வாடிவாசல் வழியாக ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கி வருகின்றனர். அவர்களுக்கு பார்வையாளர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகம் ஊட்டி வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் சிறந்த காளை உரிமையாளர்களுக்கும் முதல்வர் துணை முதல்வர் சார்பில் தலா 1 சொகுசு கார்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளது. 1 மணி நேரத்துக்கு 1 சுற்று நடைபெறும் நிலையில் ஒவ்வொரு சுற்றிற்கும் 75 மாடுகள் வீரர்கள் சுழற்சி முறையில் களமிறக்கப்படுவார்கள். காளைகளை தழுவும் வீரர்கள் காளையின் கொம்பு, வால் மற்றும் கால் பகுதிகளை பிடிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் இப்போட்டியில் கடைபிடிக்கப்படுகின்றன. மதுரை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையிலான 2300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 12 அவசர கால 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், 2 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் வசதிகள் தயார் நிலையில் உள்ளது. ஆட்டோ ஒருத்தர் 2 பேர் பிடிக்கிறேன்.